இப்போ போன வீடியோவில் இதோடய ஃபஸ்ட் கோட் நம்ம பார்த்தோம். பார்த்துருந்தவங்க இப்போ இதுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுன்றது புரியும். நான் இப்போ ஃபைனல் டீட்டெயில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஹைலைட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெயிண்டிங், ஒரு இமேஜை பார்த்து வரையும் போது அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இது ஒரு ஆர்ட்டு மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்டிஸ்டோட ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை நம்ம பெயிண்டிங்கில் காப்பி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன மெனக்கடல். இப்போ பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இந்த பெயிண்டிங்கோட ஹைலைட்ஸ் வருதோ நான் அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் போல் குட்டி குட்டி டீட்டெயில் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட நம்ம பெயிண்டிங் பண்ணுறவங்களோட திருப்தியை பொறுத்து இருக்குது. இது வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுடலாம். நமக்கு எங்கே திருப்தி ஆகுதோ அது வரைக்கும் நம்ம பண்ணுறது ஒரு அழகு. இதோட ஃபஸ்ட் கோட் பார்த்தவங்களுக்கு புரியும் என்னென்ன கலர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது. அதில் வந்து இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் க்ரே யூஸ் பண்ணியிருப்பேன் பேக்ரவுண்டுக்கு. இந்த க்ரே நான் ஏன் மாற்றினேன் அப்படின்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இவங்க ரெண்டு பேரோட டோனாக இருக்கட்டும், இல்லை இவரோட ஒயிட் ஷர்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த அம்மாவோட டர்கைஸ் ப்ளூ சாரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேட்சிங்காக ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனால் கிரேவை எடுத்துகிட்டு எல்லோ ஆக்கரையும் கிரேவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இவரோட ஸ்கின் டோன் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒயிட், எல்லோ, ரெட் மூணு மிக்ஸ் பண்ணால் ஸ்கின் டோன் வந்துடும், ஃபேஸோட ஸ்கின் டோன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டீட்டெயிலுக்கு வந்து எல்லோ ஆக்கராக இருக்கட்டும், க்ரிம்சனாக இருக்கட்டும், பரன்சினாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலெலாம் பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் என்னோடய போர்ட்ரேட்ஸ்லாம் கவனிச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற குழப்பம்லாம், சந்தேகம்லாம் தீரும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.